ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். இன்னைக்குரிய வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மூணே காலங்களில், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் ஒரு அப்ளிகேஷன் செய்கிற வேலையை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நான் போட்டதுந்தப்பில்ல, அந்த அப்ளிகேஷன்காரன் பிளே ஸ்டோரில் மார்க்கெட் பண்ணதும் தப்பு இல்லை. அந்த வீடியோவை போட்டதுக்கு பிறகு மொபைலில் சில பல செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது என்னை நானே சில பல கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி என்னடா அப்ளிகேஷன், அப்படி என்னடா செட்டிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மக்களே. நோட்டிஃபிகேஷன் பிளாக்கர்னு ஒரு அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க. நானும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காட்டினேன். அப்புறம் தான் தெரியுது அது மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் பிளாக்கர்னு ஆல்ரெடி இருக்குது. அதனால் மக்களே, ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் சர்ச் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதனால் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உங்களுக்கு சர்ச் பார் இல்லைனாலும் நீங்கள் தேடி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் பார் கண்டிப்பாக உள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து அடிக்கடி தொந்தரவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் தேர்வு பண்ணி நோட்டிஃபிகேஷன் அலோன் இருக்கிறத ஆஃப் பண்ணிக்கிங்க. இப்போ அதாகப்பட்டது என்னவென்றால் மக்களே, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுற பிளாக் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் நம்புறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கான ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நமக்கு போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ காய்ஸ், நன்றி, வணக்கம்.